ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிராமத்து தமிழ் பொண்ணு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து எப்படி குட்டி போடுது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து எங்களோட பட்டியில் ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுட்டு இருந்துச்சு. சரி, கரெக்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்துட்டு ஒரு குட்டி போட்டுருச்சு. மறுபடியும் வந்து இன்னொரு குட்டி போடுறதுக்காக கீழே வந்து மண்ணை வந்து பறிச்சுட்டே இருக்குது. ஒரு காலில் பாருங்கள், இந்த மாதிரி வந்து மறுபடியும் பறிக்குது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு குட்டி போடுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு வந்துட்டு ரேராக தான் வந்துட்டு ரெண்டு குட்டி போடும். எல்லாமே வந்து ஒரே ஒரு குட்டி தான் போடும் செம்மறி ஆடு. வெள்ளாடு மட்டும்தான் வந்து ரெண்டு மூணு குட்டி நாலு குட்டி அந்த மாதிரிலாம் போடும். செம்மறி ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தான் போடும். எப்பயாவது ரேராக வந்துட்டு ரெண்டு குட்டி வந்து போடும். இப்போ வந்து ரெண்டாவது குட்டி போடுறதுக்காக அங்கேயும் இங்கேன்னு வந்துட்டு அலமோதிட்டே இருக்குது. காலில் வந்து மண்ணை பறிச்சுட்டு வாழை வந்து அப்பப்போ தூக்கி படுத்து எந்திரிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கல வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி வந்து ஆடு குட்டி போடுதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரமாக இதே மாதிரி தான் வந்து படுத்துகிட்டே இருக்குது. வாழை ஆட்டிக்கிட்டு அப்புறம் எந்திரிக்க படுக்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து படுத்துகிட்டே இருக்குது, இனி வந்து போட்டுருன்னு நினைக்கிறேன். வாவ் பாருங்கள், இப்போ வந்து குட்டி போட்டுட்ருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தலை தான் வந்து வெளியில் வருது. இப்போது குட்டி இந்த மாதிரி பாதி வெளியில் வந்து வாக்கில் ரொம்ப நேரமாக இப்படியே ஆடு படுத்துகிட்டே இருந்துச்சு. குட்டிக்கு வந்து அந்த துடிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. என்னடா அது, ஏதாவது அந்த கோழையோடு ரொம்ப நேரமாக இருந்துச்சுன்னா மூச்சு வந்து முட்ட ஆரம்பிச்சிரும்ல, அதனால் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நம்ம வெள்ளாடு இருந்துச்சுன்னா கிட்ட போனால் வந்து பயக்காது. செம்மறி ஆடாக இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட போகும்போது டக்குன்னு வந்து அது எந்திரிச்சு பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிரும். அதனால் வந்துட்டு நான் கிட்ட போகிறக்கும் பயந்துட்டு வெளியிலே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி வந்து வெளியில் வந்துருச்சுங்க. இது வந்து பின்னத்தங்கால் வந்து வெளியில் வந்த வாக்கில் அப்படியே வந்து படுத்துருக்கு. நானும் கொஞ்சம் நேரமாக இப்படியே வந்து எடுத்துகிட்டே இருந்தேன். சரி, பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் எந்திரிக்கலாம் அப்படின்னா போய் குட்டியை வந்து நம்மளே வெளியில் எடுத்துடலான்னு நினச்சிட்ருந்தேன். அப்புறம் அம்மாவும் சொன்னாங்க அது ஒன்றும் பண்ணாது போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து கொஞ்சம் பயம்லாம் நின்றுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ஆடு வந்து டக்குன்னு மேலே எழுந்திரிச்சோன்னா குட்டி வந்து கீழே விழுந்துருச்சு. கொஞ்சம் குட்டி விழுகும்போதும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பாவம் டக்குன்னு விழுந்தோன்னா அடி இது பிடிச்சிருக்குமா என்னமோன்ட்டு. ஆனால் வந்து அது ரெகுலராக போடுறது தானே, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு அந்த குட்டி போட்டோன்னா அந்த ஆடு வந்து நக்கி கொடுக்கவே இல்லை. அதனால் வந்து அப்பாவே எடுத்து விட்டுட்டுருக்காரு. எடுத்து விட்டுட்டு அந்த குட்டியும் ஆட்டையும் வந்து வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டோம் பட்டிக்கு வெளியில். அவ்வளோதாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிராமத்து தமிழ் பொண்ணு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.